வணக்கம். நான் சந்திரு, சங்கர் ஐஏஎஸ் அகாடமி முதன்மை பயிற்றுனர். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட ஜென்ரல் ஸ்டடி சிலபஸ் பற்றி பேசியிருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து சிசாட் பற்றி பேசலாம். ஸோ இப்போ இந்த சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திறனறி தேர்வானது மொத்தம் 80 கேள்விகளை கொண்டது. எல்லாமே வந்து கொள்குறி வினா வகை, இது அப்ஜெக்டிவ் டைப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று பாடத்திட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ரீசனிங். இது இல்லாமல் டெசிஷன் மேக்கிங்னு ஒரு பார்ட் இருக்கு. இப்போது இதில் இது எல்லாத்தும் சேர்ந்து 80 கேள்வி கேட்குறாங்க. ஒரு கேள்விக்கு வந்து 2.5 மதிப்பெண்கள். இப்போது முதல்நிலை தேர்வில் இருக்கக்கூடிய பொது அறிவு தாளுக்கும் சரி, இந்த திறனறி தேர்வுக்கும் சரி, ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா தப்பான விடை அளிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது பொதறிவு தேர்வில் அப்படின்னா 1/3. இப்போ நீங்கள் 3 கேள்விக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் தப்பான விடையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான விடையிலிருந்து ஒரு குவெஷனோட மார்க் வந்து போயிடும். ஸோ 2 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ -0.66 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸோட நெகட்டிவ் மார்க். இதுக்கு வந்து -0.8. ஸோ இந்த சிசாட்டுக்கு வந்து இதுக்கு வந்து 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இப்போது இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் அதிகபட்சமாக கேட்கக்கூடிய கேள்விகள். 80 கேள்வி இருக்குன்னா அதில் 35-40 கேள்விகள் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து கேட்பாங்க. இது இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வகையான வினாக்கள். இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சிசாட்டே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து இந்த பேப்பரோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கூடிய பேப்பர். இப்போ 80 கேள்விகள் இருக்குது அப்படின்னா பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து இந்த 80 கேள்விகளுக்குமே விடையடிப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு 50 கேள்விகள் நீங்கள் அந்த கொடுக்கக்கூடிய அந்த 2-3 நேரத்தில் முடிச்சிங்கனாவே பெரிய விஷயம். நான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து சிசாட் ரெண்டுமே ஒரே நாளில் நடக்கும். காலையில் வந்து 9:30 to 11:30 வந்து ஜிஎஸ் நடக்கும், ஆஃப்டர்நூன் வந்து சிசாட் நடக்கும். ஸோ ஒரே நாளில் ரெண்டுமே முடிச்சிருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் 100 கேள்விக்கு பதில் அளிக்கும் அப்படின்னா கூட முடிச்சிடலாம். ஆனால் சிசாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களால் அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணிட முடியாது. ஏன்னா நிறையா டைம் எடுத்து பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். அது நீங்கள் கால்குலேட் பண்ணணும், நிறையா மென்டல் ஒர்க் தான் இருக்குது. ஸோ இந்த சிசாட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் இந்த தாள் எப்படி அப்படின்னா ஒரு தகுதி தாள், ஒரு எப்படின்னா ஒரு குவாலிஃபையிங் பேப்பர். இந்த சிசாட் பேப்பரில் 200 மார்க்குக்கு நீங்கள் 67 மார்க் எடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் சிசாட்டில் வந்து உதாரணத்துக்கு ஒரு 50 மார்க் எடுத்திருக்கீங்க, பட் ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் ஒரு 150 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் எவ்வளோதான் ஜிஎஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் சிசாட் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ் வந்து கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் சிசாட்டில் வந்து மினிமம் அந்த 67 மார்க், 1/3 வாங்கணும். அதாவது 200 1/3 வாங்கணும். ஸோ அப்படிங்கிறப்போ குறைஞ்சபட்சம் அந்த 67 மார்க் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அது முழுக்க முழுக்க ஒரு தகுதி தெரிவான் சிசாட் அப்படிங்கிறது. ஆனால் அந்த சிசாட்டோட மார்க்கை வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் மார்க் கூட ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் சிசாட் வந்து முழுக்க முழுக்க தகுதி தேர்வு. இப்போ இது தகுதி தேர்வு அப்படிங்கிறனால பெரும்பான்மையான மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொது அறிவு தாளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து இந்த திறனறி தேர்வுக்கு வந்து கொடுக்கறதில்ல. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 மணி நேரம் ஒரு மாணவர் படிக்கிறாருன்னா 8 மணி நேரம் 9 மணி நேரம் வந்து ஜிஎஸ் படிப்பார், 1 மணி நேரம் தான் சிசாட் கொடுப்பார். இப்போ இதோட விலை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ஒரு 80 கேள்வியில் இருக்குது, அதில் நீங்கள் 67 மார்க் தான், 200 67 மார்க் தான் வாங்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 67 மார்க் வாங்குறதுக்கே வந்து ஏகப்பட்ட பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து இயல்பாகவே இந்த சிசாட் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து தமிழ் வழி கல்வியிலேருந்து வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், ஏற்கனவே நான் அந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து குறிப்பாக அந்த எடிட்டோரியல்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட தவறாமல் எடிட்டோரியல்ஸ் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்ப்ரிஹெண்டிவ் அந்த எபிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் இப்போ பாடத்திட்டத்தை படிக்கிறப்போ ஒவ்வொரு பேராகிராஃபும் படிக்கிறப்போ அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. ஸோ ஆங்கில எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஆங்கில புலமையை வந்து நீங்கள் வளர்த்திக்கிட்டே இருங்க. ஏன்னா முதல்நிலை தேர்வு அப்படிங்கிறது அந்த கேள்வி வந்து ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே இருக்கும்,
அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து போகிற மாணவர்களுக்கு வந்து ஹிந்தி தெரியாது. அதனால் ஆங்கிலத்தில் மட்டும்தான் கேள்விகள் நீங்கள் விடையளிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆங்கில புலமையை வந்து நல்லபடியாக வளர்த்திக்கிங்க. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் முதன்மை தேர்வான பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.